எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல தெருக்கோடியில் இருப்பவரையும் பல கோடிகளுக்கு சொந்தக்காரராக மாற்றக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு வேர் பரிகாரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நாள் மார்கழி மாத வளர்பிறை ஞாயிறு அல்லது வளர்பிறை வெள்ளி. செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த வேளை. ஆலமர விழுது வேரினை மரத்திலிருந்து எடுக்கும் நேரம் வியாழக்கிழமை சுக்கர ஓரை அல்லது குரு ஓரை. ஆலமர விழுது வேரை கடைகளில் வாங்கும் பட்சத்தில் வாங்க வேண்டிய நாள் புதன்கிழமை சுக்கர ஓரை அல்லது குரு ஓரை. கஷ்டத்தில் வறுமையில் இருப்பவர்களை கூட வெகு சீக்கிரத்தில் பணக்காரராக மாற்றக்கூடிய சக்தி சில தாந்திரிக பரிகாரங்களுக்கு உண்டு. அதாவது சில பேருடைய வாழ்க்கையில் வறுமை நீங்காமல் இருக்கும். துரதிருஷ்டம் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டு வாழ்க்கையை புரட்டி போடும். இப்படிப்பட்டவங்களும் இந்த தாந்திரிக ரீதியான பரிகாரங்களை செய்து பயனடைய முடியும். அடுத்தது சில பேர் பரம்பரையாக ஆண்டாண்டு காலமாக நன்றாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக சொத்துக்கள் பணம் நகைகளை இடைப்பட்ட காலத்தில் இழந்தும் இருப்பாங்க. இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கவும் இந்த தார்மீக ரீதியான பரிகாரங்கள் உடனடியாக கைமேல் பலன்களை கொடுக்கும். ஏழையாக இருப்பவர்கள் பணக்காரராக மாறவும் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கவும் நம்முடைய பணப்பெட்டியில் எந்த வேரை எப்படி வைக்கலாம் என்பது பற்றிய பதிவுதான் இது. இந்த வேரை முடிந்தவரை நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வாங்கிக்கலாம். முடிஞ்சா உங்களுடைய வீட்டின் அருகில் இந்த மரம் இருக்கும் பட்சத்தில் அந்த வேரை உங்கள் கைகளாலேயே எடுத்து பரிகாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்த போவது ஆலமரத்து விழுது வேர். ஆலமரத்தின் அடியில் இருக்கும் வேர் கிடையாது. ஆலமரத்தின் விழுதுகள் மேலே இருந்து கீழே தொங்கியபடி இருக்கும். அந்த விழுதில் எந்த விழுது பூமியை தொட்டிருக்கின்றதோ அந்த வேரை சிறிதளவு உங்கள் கைகளாலேயே அல்லது கூர்மையான கல் கொண்டு உடைத்து எடுக்கணும். இரும்பு கத்தியோ அல்லது கத்திரிக்கோளோ பயன்படுத்தி வேரை அறுத்தெடுக்க கூடாது. இந்த வேரை வீட்டிற்கு கொண்டு வந்து மஞ்சள் நீரில் கழுவி அதன் பிறகு சுத்தமான நீரில் கழுவி அதன் பிறகு பன்னீர் மற்றும் பசும் கோமியத்தால் கழுவி சுத்தி செய்து கொள்ளணும். சுத்தி செய்யப்பட்ட வேர் அப்படியே இருக்கட்டும். சுத்தமான ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையின் மேல் கொஞ்சம் மஞ்சள் தூளை எடுத்து தண்ணீரில் குழைத்து தடவிக்கணும். அதன் பிறகு தயாராக இருக்கும் வேரை எடுத்து மஞ்சள் தடவிய வெற்றிலையின் மேல் வைத்து சுருட்டி மடித்து மஞ்சள் நூல் போட்டு கட்டி அப்படியே பணம் வைக்கும் இடத்தில் வைக்கணும். உங்களுடைய கஷ்டத்திற்காக உங்களுடைய சொத்துக்களை அடமானம் வச்சிருப்பீங்க அல்லது நகைகளை அடமானம் வச்சிருப்பீங்க. அந்த ரசீது பத்திரம் இருக்கும் இடத்தில் கூட வெற்றிலையில் மடித்த இந்த ஆலமர வேரை வச்சா இழந்த செல்வங்கள் மீண்டும் சீக்கிரமே மீட்டெடுக்கவும் முடியும். உங்களுடைய கஜானா காலியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வெற்றிலை முடிச்சை அந்த பணப்பெட்டியிலோ அல்லது பர்சிலோ வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக பணம் பல வழிகளில் உங்களுடைய பணப்பெட்டியை நிரப்பும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே முழுமையான பலன்களையும் பெற முடியும். பழைய வேரை மீண்டும் மீண்டும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம். வெற்றிலையை மட்டும் வாரம் ஒரு முறை புதியதாக வாங்கி மீண்டும் அதன் மேல் மஞ்சளை தடவி பழைய வேரை ஒரு முறை தண்ணீரில் கழுவி வெற்றிலையில் வைத்து மீண்டும் மஞ்சள் நூல் போட்டு கட்டி பணப்பெட்டியில் வைக்கணும். இப்படியே நாம தொடர்ந்து 9 வாரங்கள் செய்தாலே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. பலன் என்பது கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.